Praise the Lord. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே பிரைஸ் மியூசிக் டிவி நேயர்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். நான் உங்கள் பாஸ்டர் கிறிஸ்துதாஸ். சென்னையிலிருந்து நியூ ரிவைவல் சர்ச் வழியாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நம்முடைய தேவன் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நல்லவர். அவரை துதிக்கிற நாவுகளை கர்த்தர் நம்முடைய வாழ்வில் கொடுத்திருக்கிறார். அவரை ஆராதிப்போம். அவரே நல்லவர். அடி எனக்கு கொடுத்த ஒரு பாடல், ஒரு கவியை பாடி கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நாம் செபிக்கப் போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னாதரவு கோலே அடைக்கல தீவே அரணான பட்டணம் நீரே, என் அழகான பட்டணம் நீரே. என்னாதரவு கோலே அடைக்கல தீவே அரணான பட்டணம் நீரே, என் அழகான பட்டணம் நீரே. மனுஷ வார்த்தையோ மனமடி வாக்குதே, உங்க வார்த்தையோ மனசைய தேற்றுதே. மனுஷ வார்த்தையோ மனமடி வாக்குதே, உங்க வார்த்தையோ மனசைய தேற்றுதே. உங்க பக்கத்துல உட்கார்ந்து நான் உங்களோடு பேசுவேன். உங்க பக்கத்துல உட்கார்ந்து நான் உங்களோடு பேசுவேன். உங்களோடு பேசுவேன். என்னாதரவு கோலே அடைக்கல தீவே அரணான பட்டணம் நீரே, என் அழகான பட்டணம் நீரே. நேசமோ உதறி தள்ளிடுதே, உங்க நேசமோ உயிரையும் தந்திடுதே. சொல்லுங்க. உறவுகள் நேசமோ உதறி தள்ளிடுதே, உங்க நேசமோ உயிரையும் தந்திடுதே. உங்க பக்கத்துல உட்கார்ந்து நான் உங்களையே பாடுவேன். உங்க பக்கத்துல உட்கார்ந்து நான் உங்களையே பாடுவேன். அப்பா உம்மை மட்டும் பாடுவேன். என் ஆதரவு கோலே அடைக்கல தீவே அரணான பட்டணம் நீரே, என் அழகான பட்டணம் நீரே. என் ஆதரவு கோலே அடைக்கல தீவே அரணான பட்டணம் நீரே, என் அழகான பட்டணம் நீரே. ஹல்லேலூயா. அவர் அரணான பட்டணமாய் ஆதரவு கோலாய் நம்முடைய வாழ்வில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல போகிறீங்க? ஆமே. அவர் நம்முடைய வாழ்வில் போதுமானவராக இருந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் மீண்டும் ஒரு விஷயங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாக சொல்லி நாம் எலெக்ஷனுக்காக வருகிற தேர்தலுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல போகிறீங்க? ஆமே. ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லேகமானாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அமைன் சொல்லுங்களாமே.
இங்க பாருங்க, சாமுவே சவுலுக்காக, இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலுக்காக துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஏன்? கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, கர்த்தருக்கு பயந்து, அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்வார் என்றும் ஜனங்களுக்கு உதவிகள் அளிப்பார் என்றும் நம்பினார்கள். ஆனால் அவனோ கர்த்தருக்கு விரோதமான காரியத்திலையும் தன் இஷ்டப்படி செய்த நிமித்தமாகவும் கர்த்தர் அவனை புறம்பி தள்ளி வைத்தார். அவனே தன் தலையிலே, அப்படிதான் சொல்ல வேண்டும், அவனே தன் தலையிலே மன்னவாரி கொட்டி கொண்டான்ற மாதிரி, அவனே இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களைப் போல கடவுளுக்கு விரோதமாக எழும்பி, சபைகளுக்கு விரோதமாக எழும்பி இன்றைக்கு ஆட்சியாளர்கள் செய்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமே. நாம் ஆராதிக்கிற தேவன் ராஜாக்களை அப்பாயின்ட்மெண்ட் பண்ணுகிறவரா? நான் நம்புகிற தெய்வ பிள்ளைகளை, இந்த எலெக்ஷன்ல கர்த்தருக்கு பிரியமானவர்களை தேவன் ஏற்படுத்த போகிறார். நம்முடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பதிலை கொடுத்து, நம் பண்ணுகிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் செவியை சாய்த்து, இந்த எலெக்ஷன்ல நம்முடைய ஜனங்களை நேசிக்கக்கூடிய, ஜனங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, தேவனுக்கு பிரியமான எம்எல்ஏக்களை நம் தொகுதியில் கர்த்தர் ஏற்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஆக நம்முடைய ஜபம் வீணாய் போகாது. பாருங்க பாருங்க, இவன் துக்கம் கொண்டாடி இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து பெத்லகேமில் உள்ள ஈசாயின் இடத்து வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். கவனிங்க நண்பானவர்களே, யார் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் அற்பமாக எண்ணப்படுகிற அந்த சமுதாயத்தில், யார் இந்த உலகத்தில், பொதுவாகவே இந்த உலகத்தில் பொதுவாகவே என்னென்னா அற்பமாக எண்ணப்படுகிறவர்கள், இந்த உலகத்தில் உயர், அதாவது தாழ்வாக எண்ணப்படுகிறவர்களுக்கு உயர்வான ஸ்தானங்கள் கிடைப்பது கிடையாது. பணம் பலம் படைத்தவர்கள், ஆள்பலம் படைத்தவர்கள், பெரிய செல்வாக்கு நிறைந்தவர்கள் தான் இந்த உலகத்தில் பெரிய பெரிய உயர்வுகளும், பெரிய பெரிய நன்மைகளும், பெரிய பெரிய பதவிகளும் கிடைக்கும். ஆனால் என் தேவனுடைய திட்டம் பாருங்க, என் தேவனுடைய சித்தம் பாருங்க, அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல? அதனால தான் கர்த்தர் இன்றைக்கும் நம்மை ஒதுக்கப்பட்டிருக்கிற, அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிற நம்மளை ரட்சித்து ராஜாக்களாக, ஆசாரியர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலகட்டத்தில் அற்பமாக எண்ணப்பட்ட ஆண் மனிதர்களால் தள்ளப்பட்டவர்களை தேவன் தேர்ந்தெடுக்க போகிறார், எடுக்க போகிறார் கைகளே. அவர்களை தேவன் ஆட்சியாளர்களாக, ராஜாக்களாக இந்த தேசத்தில் நிறுத்த போகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒருபோது வீணாய் போகாது. ஏனென்றால் அவர் சிறியவனை புழுதில் எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். உங்களையும் கர்த்தர் அந்த நாளில் அப்படி உயர்த்துவாராக. ஈசாயின் வீட்டுக்கு போகும் பொழுது அநேக பலசாலிகள், அநேக இராணுவத்தில் வேலை செய்கிறவர்கள், ஞானத்தில் சிறந்தவர்கள்லாம் இருக்கும் பொழுது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆடு மாடுகள் மெய் பின்னாடி திரிந்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் செலக்ட் பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், பலவான்களை தள்ளி கர்த்தர் பலவீனர்களை உயர்த்தி, பலவான்களை வீழ்த்தும்படியான காரியத்தை இந்த எலெக்ஷனில் கர்த்தர் நம்முடைய தேசத்தில் செய்ய போகிறார். ஆமே. சபைக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக, ஓ ஸ்தோத்திரம், விலைவாசிக்கு, ஓ ஜனங்களுடைய நலனுக்கு விரோதமாக கிரியை செய்கிற, ஊழல் செய்கிற, லஞ்சம் வாங்குகிற அரசியல் தலைவர்களை கர்த்தர் விலக்க போகிறார். தேவனுக்கு பிரியமான, நேர்மையான, உண்மையான தலைவர்கள் எழும்ப போவது அதிக நிச்சயம். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே தாவீதை போன்ற கர்த்தருக்கு பயப்படக்கூடிய உண்மையுள்ள ஜனத்தை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்த போகிறார், மெம்மிழைகளாக ஏற்படுத்த போகிறார், முதலமைச்சர்களாக ஏற்படுத்த போகிறார். இது தேவனுடைய திட்டம், அது நிறைவேறிய தீரும், அதில் சந்தேகமே இல்லை. ஆமேன். அல்லேலூயா. நிச்சயம் உங்கள் தொகுதிகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நம்முடைய எம்எல்ஏக்களுக்காக நாம் ஜெபிப்போம், நம்முடைய முதலமைச்சருக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற பரலோக தேவன் இறங்கி வந்து நமக்காக கிரியை செய்ய, ஆட்சியை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். மாற்றுகிற தேவன் நிச்சயம் காரியம் மாறுதலாய் முடியும். அன்பானவர்களே, அல்லேலூயா. விசுவாசிப்போம், நிச்சயம் செய்து முடிப்போம். நண்பர்களே, சேர்ந்து ஜெபிக்கிறீர்களா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம். நீர் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றுங்கள் ஆண்டவரே ஜெபங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். அப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. எங்கள் எலெக்ஷனில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, எங்கள் முதலமைச்சரில் ஆண்டவரே, எங்கள் எம்எல்ஏக்களில் உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஜெபிக்கிறீங்க?
செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் தொகுதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஆண்டவரே. நாமினிட் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் எலெக்ஷனுக்காக வேட்பாளர் நின்று கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உமக்கு சித்தமான தலைவரை நீ ஏற்படுத்துங்க. உமக்கு பிரியமான அன்று எம்எல்ஏக்களை நீ ஏற்படுத்த உமால் கூடும் சுவாமி. கையை உயர்த்தி ஜெபிங்க இயேசப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும், தடைகள் விலகட்டும், மனுஷிகமான காரியங்கள் முறிவதாக, மனுஷிகமான எண்ணங்கள் முறிவதாக, தேவனுடைய ஆளுகை வரட்டும், தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், எங்கள் தொகுதிகளில் இறங்கட்டும் அப்பா. அதே போல தகப்பனே, ஜனங்கள் ஓட்டுக்காக பணத்துக்காக ஓட்டுக்களை போடாதபடி தேவனை உண்மை உள்ளவர்களே, கிறிஸ்து யாரை சொல்லுகிறாரோ, தேவன் யாரை நியமித்திருக்கிறாரோ, ஜெபித்து ஓட்டுகளை போட எங்கள் ஜனங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல திட்டங்களை அவர்களுக்கு வாயிலே கர்த்தர் உண்டு பண்ணுவீராக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மாத்திரமல்ல எலெக்ஷன் டேல நடக்கிற எல்லா காரியத்துக்கு கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக என் தேவனா கர்த்தர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதனால் எந்த கலவரங்களோ, எந்த மத பிரச்சனைகளோ, எந்த போராட்டங்களோ கள்ள ஓட்டுகள் போடாதபடி தேவனுடைய கரம் இறங்கி உண்மையும் நேர்மையுமாய் நடக்க உதவி செய்யும். அந்த ஓட்டு மிஷினில் நம்முடைய கரம் இறங்கட்டும் என்று ஒரே ஆட்சியாளர்கள் மேல் நம்முடைய கரம் இறங்குவதாக ஐயா ஸ்தோத்திரம். அரசாங்க வேலைகள் செய்கிறவர்கள் ஒருவர் லஞ்சம் வாங்கி ஆண்டவரே தவறான முறையில் தவறான தலைவர்களை தேர்ந்தெடுக்காதபடி நல்ல தலைவரை கர்த்தர் தேர்ந்தெடுக்க எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? ஆமே. கர்த்தர் நீர் உதவிகளை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஒத்தாசை சேனைகளை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகள் இதற்காக ஊக்கமாய் ஜெபிக்கணுமே. ஊழியக்காரர்கள் ஊக்கமாய் திறப்பில் நிற்கணுமே. என் தேவன் வழிகளை திறக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரங்கள். அற்புதங்களை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரங்கள். ஜனங்கள் தரப்பில் நின்று இதற்காக போராடக்கூடிய கிருபைகளை தாங்கப்பா. மாத்திரமல்ல தகப்பனே, முழுவதும் நீர் பொறுப்பிடுங்க. தமிழகம் முழுவதும் ஆளுகை இருக்கட்டும். 38 மாவட்டங்களிலும் மாவட்டங்களிலும் ஆளுகை, தொகுதிகளிலும் ஆளுகை இருக்கும்படியான ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். விசேஷமாக சபைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே மத ஆண்டவரே சாயல் பூசிக்கொண்டு வருகிற எந்த ஆண்டவரே ஆட்சியாளர் எந்த கட்சியும் வரக்கூடாது. ஜோமனுங்க, ஜாதி சாயலை பூசிக்கொண்டிருக்கிற இன பாடுபாடுகளை, வேற தேவையில்லாத காரியங்களில் ஊழல் லஞ்சம் அப்படிப்பட்ட ரவுடிஷம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற எந்த தலைவர்களும் எங்கள் தேசத்தில் வரக்கூடாதப்பா. நீங்கள் இறங்கி வரணும். நீங்கள் இறங்கி வந்து வேதத்தை சுமக்கிறவர்கள், தேவனுக்கு பயப்படுகிற தலைவர் ஏற்படுத்துவீராக. ஆளுகை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. செபம் கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த பிரைஸ் மியூசிக் டிவிக்காக நாங்கள் வருகிறோம். தேவன் அதை நடத்துகிற அன்பு சகோதரனையும் அவருடைய குடும்பத்தாரையும் தேவனுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல தகவல் இதை பார்க்கிற, இதற்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற ஏசப்பா, இதில் ஒர்க் பண்ணுகிற டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கரம் இறங்கி வந்து நம்முடைய பிள்ளைகள் நிரப்பட்டும் ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க, கனத்தினால் நிரப்புங்க. எல்லா துதிகன மகிமையாக உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, கத்தரங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து எலெக்ஷனுக்காகவும் பிரைஸ் மியூசிக் டிவிக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ. காட் பி வித் யூ. ஆமென்.